bloody sweet. இல்ல நான் அது சாந்தல சாந்தட்டல. சாரி மச்சி, தளபதி மாதிரி ட்ரை பண்ண எப்படியும் தலையெல்லாம் சவுதியாவும் நினைக்கல. மச்சி காலேஜ் படிக்கும்போதுல இருந்து நீ உருப்பட வரல. காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைச்ச நீ இப்படி குதிரை நடை கூட்டு. தளபதி 67 எடுக்கிறாரு லோகி, எப்படா திருப்பி தான் பழைய பாக்கி. அதெல்லாம் பறவை பாத்துக்கலாம் மச்சான். இல்ல ஹேம்நாத்தே, டெய்லி இதை சொல்லியே நீ ஏமாத்து மச்சான். ரொம்ப போராடி ஏதோ பாட்டு போனேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா டண்டன், அது யாருக்காக கொடுத்தா என்ன படிச்சிருக்கீங்க? பாருங்க சீக்கிரம் பணத்தையும் பைக்க எடுத்துட்டு வா. மாமா என்னாச்சு மாமா? என்ன பணம் வேற இல்ல, பைக்க பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு மாமா. பெட்ரோல் கூட பைசா இல்லையா? அப்ப அக்கௌண்ட் இருக்கு. என்ன மாமா கேக்க மாட்டேங்க, டிராபிக்ல இருக்கியே. அக்கௌண்ட் இருக்கா? சரி புரிஞ்சுட்டு விடுங்க விடுங்க. மாமாக்கு பெட்ரோல் பங்க்லாம் அக்கௌண்ட் இருக்க. மாமா பெரிய ஆளுதான், அப்போ அங்கேயும் பெட்ரோல் போட்டு பைசா வாங்கிட்டு போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கே, மாறிப்பும் பணத்தோட வந்துடும். மாமா பேர சொல்லிட்டு எங்க ஃபுல் புள்ளி ரெண்டுதான். ஒரு மசாலா பொடி, ஒரு பால் பாக்கெட், அதான்ல? ஆமாண்ணே. இதே போல கடனுக்கு வாங்கி வாங்கி எனக்கே எல்லாம் மனம் பண்ண மாட்டல. எவ்வளவு தூரம் பழைய பாக்கி? என்ன முட்டை கூப்பிட்டேன் உங்களுக்கு என்ன சார்? ஒரு டஜன் முட்டை, நாலு மேகி பாக்கெட், ஒரு ஜூஸ். ஆ வந்துடுறேன் வந்துடுறேன். ஆ சரி சரி, வேற ஏதாவது வேணுமா? பாட்டி கடையில யாரும் கடன் வாங்கிட்டு கேட்டேன். அதுவும் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இங்க வந்து என்ன பண்ற? நாளையோட என் வயசை பத்தின பிரச்சனை எல்லாம் முடிஞ்சல. என்னடி மாப்பிள்ளைக்கு வயசு ரொம்ப அதிகம் இருக்கும் போல இருக்கே. காலம் காலத்துல கல்யாணத்தை பண்ணி தொலைய வேண்டியது இல்ல. யான கண்ட முன்னாடி மானத்தை வாங்குறாடிச்சு. பொண்ணை வர சொல்லுங்க. ஐயோ மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லி பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டு. வயசுக்குள்ளது வேலைக்கு போய் 27 வயசுக்குள்ள எல்லா பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எப்படியா முடியும்? இனி எவ்வளவு பொறுப்பில்லாத அப்பனுக்கு பிறந்த பையனுக்கு தான் அதுல உள்ள வலியும் வேதனையும் புரியும்.